வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேக்கரியில் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற பிரெட் சாண்ட்விச், மசாலா பிரெட் எப்படி செய்யணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ஹெல்த்தியான முறையில் இந்த சாண்ட்விச் செய்யலாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். பேனில் அரை ஸ்பூன் பட்டர், அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகுப்பருப்பு பருப்பு, கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சாண்ட்விச்சுக்கு எடுத்துருக்க காய்கறி முட்டைக்கோஸ், கேப்சிகம், வெங்காயம், கேரட், கொத்தமல்லி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் அந்த பட்டரோட நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு காய்கறிகளையும் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா கோஸு, கேரட்டையும் போட்டுடலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் வெங்காயம் வந்து ரொம்ப சாஃப்டாக வதங்கிடாமல் கொஞ்சம் லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு சேர்க்க போகிற மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகப்பொடி, அதுக்கப்புறமா சாட் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வெஜிடபிள்ஸோட தக்காளி தேவைப்பட்டது அப்படின்னா தக்காளியாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்குது டொமேட்டோ கெச்சப் தான் சேர்த்துருக்கேன். கெச்சப் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கெச்சப் சேர்த்து பண்ணும் பொழுது நமக்கு பேக்கரியில் இருக்கிற மாதிரி அதே ஒரு ஃப்ளேவரில் கிடைக்கும். இப்போ சாண்ட்விச்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ரெடி. அடுத்தது நம்ம பேனில் இப்போ ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை அதில் வச்சிடலாம். வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டையும் அது மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் நம்ம வதக்கும் பொழுதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருந்தோம். பட்டர் சேர்த்துட்டு அந்த வெஜிடபிள் வதக்கும் பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். விருப்பப்படுறவங்க பட்டர் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வெறும் ஆயிலே வந்து நம்ம வதக்க எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இனிமேல் இந்த மசாலா பிரெட் நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த மசாலா பிரெட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.